பிரதான எதிர்கட்சி. நான் கொடுக்கிற அறிக்கை எத்தனை பத்திரிகையில் போறீங்க, எத்தனை தொலைக்காட்சியில காண்பிக்கிறீங்க, ஒண்ணுமே செய்யாத திமுக தலைவரை தினந்தோறும் ஊடகத்துல காட்டுறீங்க, பத்திரிகையில காட்டுறீங்க. வருத்தோடு தினந்தோறும் அறிக்கை கொடுத்துட்டு ஒரு தொண்டனை கூட இந்த திராவிட முன்னேற்றங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள்? நல்லா எந்த பாருங்க, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, எல்லா ஊடகத்திலையும் காமிச்சீங்க, ஒரு கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பு இருக்கார். சாதாரண தொண்டன் செய்யல, இந்த கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பு. அந்த பொறுப்பு அது என்ன பொறுப்பு உங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பு வகிக்கின்ற ஒருவரே கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி அவர்கள் டெம்போ டிராவல் வேன்ல வராரு, ரெண்டு பக்கம் ரவுடிகளை அழைச்சிட்டு வராரு, அதுக்கு காவல்துறை பாதுகாப்போட வர்றாங்க, அப்படியே பிரதான கேட்ட உடைக்கிறாங்க. அந்த ரவுடிகள் எல்லாம் வந்து அந்த பிரதான கதவை காலால் எட்டி ஒதுக்கின்ற காட்சி தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிங்க. நாட்டு மக்களே பார்த்தாங்க, நாங்கள் தொண்டர்களும் பார்க்கல, நாட்டு மக்களே பார்த்து பத்திரிகையிலும் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் வந்தது. இப்படிப்பட்டவர்களை எப்படி தொண்டர்கள் மன்னிப்பார், தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக தொண்டருக்கு தான் இந்த கட்சி, தலைவருக்கு அல்ல. அவர் இணைகின்ற பொழுது எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வோடு தான் இதை நாங்கள் வந்து அவர் இணைச்சு அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தோம். ஆனா அவர் கீழ்த்தரமான செயல் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது, அவருடைய எண்ணம் இப்படி இருக்கின்ற பொழுது, திமுகவுக்கு உடந்தையாக பினாமியாக இருக்கின்ற பொழுது, எங்களுடைய கட்சியை உடைக்க வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும், அவதூறு செய்ய பத்திரிகையிலே வர வேண்டும், ஊடகத்திலே வர வேண்டும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, தலைமை கழகம் ஒரு புனிதமான இடம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொண்டருக்கும் உடையாக கொடுக்கப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல, புனிதமான இடத்துல, இருவரும் தலைவர்கள் இங்கே பணியாற்றிய இடத்துல இவரே ஒரு உயர்ந்த பொறுப்புக்கிட்ட முன்னிருந்து தலைமை தாங்கி கதவுகளை உடைத்து பொருந்து சேதப்படுத்தி பொருளை கொள்ளையடித்து சென்றால் எப்படி தொண்டன் மன்னிப்பார்? ஒருத்தர் கேளுங்க, எப்படி முடக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க, யார் புகார் எது வேணாலும் கொடுக்கலாம், புகார் யார் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு ஆதாரம் வேண்டும் அல்லவா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2663 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் 96% பொது உறுப்பு உறுப்பினர்கள் எங்கள் தரப்பில் இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 3-4 பேரை தவிர்த்து மற்றவர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான உறுப்பினர்கள். ஒரு கட்சிக்கு தேவை அந்த கட்சியினுடைய அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற அனைத்தும் எங்களிடத்தில் இருக்கின்றது. சட்ட ரீதியாக யாரும் எதையும் செய்துவிட முடியாது. அவர் நினைச்சு நினைச்சு பேசுவாருங்க. அவர் வந்து அவருக்கு சாதகமா எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவார். இந்த பச்சோந்தி ஒண்ணு தெரியுங்களா, அடிக்கடி கலர் மாறும், அதை விட அதிகமா கலர் மாறுவர் அவர். ஏன்னா ஒரே நிமிஷம், தர்மயுத்தம் எதுக்காக பண்ணாரு? அதனாலதானே கட்சி அந்த இதெல்லாம் பிரிஞ்சது. சரி, பிரிஞ்ச பிறகு சட்டமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ரத்தத்தை வீரமாக சிந்தி கடமடை பகுதி வரை வாக்காளரை சந்தித்து ஆட்சி உருவாக்கின அந்த ஆட்சி என் தலைமையில் இருந்து கொண்டிருந்த பொழுது இவர் எதிர்த்து வாக்களித்தார். சட்டமன்றத்திலே நம்பிக்கை கோருமான தீர்மானம் வருகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர் அண்ணன் ஓபிஎஸ். இவர் எப்படி அதிமுக ஆட்சிக்கு துணை நின்றார்? அதோட கட்சிக்கு விசுவாசம் கிடையாது, அம்மா விசுவாசம் விசுவாசங்கிறார். எங்க விசுவாசம்? அம்மா முதன் முதலாக தன்னம் தனியாக 1989 சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்தார்கள். அப்பொழுது அம்மா போடி நாயக்கினூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக அதிமுக சார்பாக நின்றார்கள். அப்பொழுது ஜானகி அம்மா அவர்கள் சார்பாக
வெண்ணிலாடை நிர்மல் அவர்கள் மரியாதைக்குரிய வெண்ணிலாடை நிர்மல் அந்த வேட்பாளராக ஜானகி அம்மா அணியிலே நிறுத்தப்பட்டார். அப்பொழுது யாருக்கு வேலை செய்தார்? வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு தான் இவர் பணியாற்றினார். அது தலைமை ஏஜென்டாக இருந்து பணியாற்றினார் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக அப்படி பணியாற்றியவர் எப்படி அம்மாவுக்கு விசுவாசமா இருக்க முடியும்? நான் சேவல் இருந்தேன், அன்னைக்கே அம்மாவோட வெற்றி பெற்றேன், அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அணி மாறாமல் இருக்கிறேன், கட்சி கட்டுப்பாட்டோட நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம், கட்சியை உயிரா நினைக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட தலைவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே அஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இல்ல, 5 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ கூட அசைக்க முடியல. நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல இதே அவருடைய தலைவர் ஸ்டாலின் பேசினார், 10 நாள் இந்த ஆட்சி நிற்குமா, எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற ஆட்சி 1 மாசம் நிற்குமா, 3 மாசம் நிற்குமா, 6 மாசம் நிற்கும், 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சியே யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி யாரு? அவர் என்ன எங்க போய் எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்க பாக்கலாம், போ அடுத்த தேர்தல் நிக்க சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு அவர் கூட அண்மையில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கட்சி தலைவரை பார்த்து அடிக்க வேணும் உதைக்க வேணுங்கிறார். ரவுடிகளும் குண்டர்களையும் வைத்து கட்சி நடத்துற கட்சி திமுக கட்சி. அதிமுகவை பொறுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு உழைக்கின்ற அந்த உழைப்பாளில் இறைந்த தொண்டர்கள் இருந்த கட்சி அதிமுக கட்சி. ரவுடிகளையும் குண்டர்களையும் வச்சு நடத்துற கட்சி அதிமுக கட்சி கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டனை கூட இந்த திராவிட முன்னேற்றம் அசித்து பார்க்க முடியாது. முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார், திமுக இளைஞர் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் அவரும் பேசினார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க சொன்ன 15 மாசம் ஆச்சு. மக்கள் என்னன்னு கேட்கிறாங்க, அத்தனையும் பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திமுக கட்சி கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அதிமுக பொதுக்குழு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பொதுக்குழு நடத்துறேன்னு எவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. திமுக துணையோடு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் துணையோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு முயன்றார், ராணுவ கட்டுப்பாட்டோடு 2663 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 2559 பேர் அந்த பொதுக்குழு கலந்து கொண்டார் என்றால் எப்படி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகா எவ்வளவு அமைதியா அந்த பொதுக்குழு நடத்தது, இதுதான் முன்னுதாரணம். விளையும் பயிர் முனையிலே தெரியுமாங்க. ஒரு கட்சியினுடைய அதனுடைய திறமை வலிமை அந்த தொண்டருடைய எண்ணங்கள் எங்களுடைய பொதுக்குழு மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதுதான் ஒற்றுமை, இதுதான் பலம். இதை விட என்ன பலம் வேணுங்கிறீங்க? எப்படி செயல்பட முடியும் சொல்றீங்க? எந்த விதத்தில் சொல்றீங்க எங்களுக்கு புரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கிறோம், ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றோம், தினந்தோறும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பத்திரிகையிலும் ஊடகத்திலும் போட மாட்டேங்க, அதுதான் கேவலமா இருக்கு. ஒரே நிமிஷம் ரிக்வஸ்ட் வைக்கிறேன், இவ்வளவு பெரிய கட்சி 32 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, பிரதான எதிர்கட்சி, நாங்க கொடுக்கிற அறிக்கை எத்தனை பத்திரிகையில் போடுறீங்க, எத்தனை தொலைக்காட்சியில் காண்பிக்கிறீங்க? ஒண்ணுமே செய்யாத திமுக தலைவரை தினந்தோறும் ஊடகத்தில் காட்டுறீங்க, பத்திரிகையில் காட்டுறீங்க. நான் வருத்தத்தோடு வேதனையோடு சொல்கிறேன், நாட்டு மக்களுடைய நன்மை கருதி ஊடகம் என்பது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் ஊடகத்தை துவக்கி இருக்கிறீங்க. அதுவும் அதிகமான ஊடகம் தொலைக்காட்சி வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதிகமாக நாங்கள் கொடுத்தோம். நீங்களாம் மக்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புணரோடு பணியாற்றிட்டு இருக்கிறீங்க, நல்ல செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வெளியிடுகின்ற செய்தி இதை போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ரிக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன்,
ஆகவே நீங்கள் பத்திரிகை ஊடகங்களும் நடுநிலையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியுடைய நிலைமை புரியும். இன்றைக்கு இந்த